அனைவருக்கும் வணக்கம் தமிழ் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ஒன்று நாகரிகம் தொழில் வணிகம் என்ற பகுதியிலிருந்து திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்ற விரிவானத்தை பற்றி கடந்த வகுப்பில் நாம் கற்றோம் இந்த வகுப்பில் நாம் கற்க போவது அணி இலக்கணம் கற்கண்டு அணி இலக்கணம் கற்கண்டி என்றால் இலக்கண பகுதி அதில் உள்ள அணி இலக்கணம் அணி என்றால் என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகு என்று பொருள் அதாவது தமிழில் ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை அணி என்பர் இல்லையா அதாவது அணி வந்து முப்பத்தைந்து வகையான அணிகள் இருக்கின்றன அதுல நமக்கு இங்க பாடமாக பாத்தீங்கன்னா மூன்று அணிகள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுல அணி என்றால் அழகு என்று பொருள் சொல்லப்படுகிறது அதாவது ஒரு இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அணிகலன்களை எடுத்துக்கோங்க இப்ப நம்ம சாதாரணமா இருக்கிறத விடவும் ஒரு அணிகலன்கள் அதாவது காதல போடக்கூடிய ஒரு என்ன என்ன காதல போடக்கூடிய ஒரு கம்மலா இருந்தாலும் சரிதான் கழுத்துல மாட்டக்கூடிய மணி அல்லது செயின் இப்படிப்பட்டதா இருந்தாலும் சரிதான் சாதாரணமா ஒரு ஆள் இருக்கிறத விட இந்த அணிகலன்களை போடும்போது அவங்களுக்கு அதிகமான அதிகமாக ஒரு அழகை சேர்க்கின்றன இல்லையா உம் அப்போ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம் அழகு சேர்க்கக்கூடியது வந்து இந்த தான் இல்லையா அணிகலன்கள் அணிகலன்கள் பொதுவாக மனிதர்களுக்கு அழகை சேர்க்கின்றன அதே போல இந்த அணி இலக்கணம் இந்த அணி என்பது ஒரு செய்யிலுள்ள சொல்லுக்கும் பொருளுக்கும் அழகு சேர்ப்பவையாக அமைகின்றன இதில் இப்போ நம்ம முதலாவது பார்க்க போகிறது ஓமை அணி நமக்கு மூணு அணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ஓமை அண்ணி இரண்டு எடுத்துக்காட்டு ஓமை அணி மூன்று இல்பொருள் ஓமை அணி முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஓமை அண்ணி ஓமை அண்ணினா என்ன முதல்ல இப்போ நம்ம வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ரெண்டு படம் கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா அதாவது ஒரு பெண் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறால் பக்கத்தில் ஒரு மயில் இருக்குது இதை பார்த்தா உங்களுக்கு என்ன புரியுது அதாவது மயில் போல ஆடினாள் அந்த பெண் எப்படி ஆடுறாளாம் மயில் போல ஆடினா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது அந்த பெண் ஆடுகிறாள் என்று சொல்றது என்னது ஒரு அழகுதான் அவ ஆடுகிறான் அப்படின்னு சொல்றதே ஒரு சிறப்பு தான் மயில் போல ஆடினாள் அப்போ மிகவும் சிறப்பாக அவ ஆடி இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதனால இந்த பெண்ணை வந்து இந்த மயிலுடன் ஒப்பிட்டு சொல்றாங்க இல்லையா மயில் போல ஆடினாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மயிலுக்கு ஒப்பிட்டு இந்த பெண்ணுடைய நடனத்தை சொல்லப்படுகிறது அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டு நீங்க பார்த்தீங்கன்னா மீன் போன்ற கண் கண்ணனாலே ஒரு அழகு இல்லையா அதுலயே நிறைய பெண்களை பார்த்தா சொல்லுவாங்க அவங்களுடைய கண்ணை பாருங்களாம் மீன் கண்ணு மாதிரி இருக்கு இல்லையா அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ மீன் போன்ற கண் நம்முடைய கண் அந்த கண்ணை வந்து எதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க மீனுக்கு மீனுடைய கண்ணுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது இல்லையா இப்படி ஒப்பிட்டு சொல்றாங்க இல்லையா இதான் என்ன ஓமானம் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒரு பொருளோடு இன்னொன்று ஒப்பிட்டு ஒன்றோடு இன்னொன்று ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை தான் என்ன சொல்லப்படுகிறது ஓமை அல்லது ஓமானம் என்று சொல்லப்படுகிறது இப்ப இந்த ஓமையால் விளக்கப்படும் பொருளை ஓமையும் என்பர் இப்ப இதுல வந்து நான் என்ன சொன்னேன் மயில் போல ஆடினால் மயில் மீன் போன்ற கண் இல்லையா இந்த மயிலையும் இந்த 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 மீன் இல்லையா இல்லையா ரெண்டு வந்து உள்ள பொருள் அதாவது ஓமையால் விளக்கப்படக்கூடிய இந்த பொருளை தான் என்ன சொல்லுவாங்களா ஓமையும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த ரெண்டு அதாவது இந்த ரெண்டு சொல்லுக்கு நடுவுல ஒரு சொல் வந்திருக்கு மயில் போல ஆடினால் மயில் ஆடினால் நடுவுல ஒரு சொல் வந்திருக்கலாது அது என்னது போல இல்லையா அதே போல பாத்தீங்கன்னா மீன் போன்ற கண் மீன் கண் நடுவில் என்ன வந்திருக்குது போன்ற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் வந்திருக்கு இங்கிலீஷ நீங்க என்ன சொல்லுவீங்க கனெக்டிங் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இரண்டு சொற்களை அல்லது இரண்டு வாக்கியத்தை என்ன பண்ணோம் ஒன்று சேர்க்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் கனெக்டிங் வேர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இந்த தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்த இரண்டு சொற்களையும் இணைக்க கூடிய ஒரு சொல்லுதான் என்னது இந்த போல போன்ற இந்த போல போன்ற இணைக்கிறது இல்லையா இந்த சொல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊமை உருபு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கம்மா அதாவது மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண்ணு இத பாத்தீங்கன்னா அந்த மயில் அதாவது அந்த பெண்ணுடைய நடனத்தை இந்த மயிலோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது அதே போல அந்த மீன் அதாவது நம்ம கண்ணை மீனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது இப்படி ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை தான் என்ன சொல்லுவோம் ஓம அண்ணி அல்லது ஓமானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஓமையால் விளக்கப்படக்கூடிய பொருளை அதை நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா மயில் கண் இது வந்து ஓமை இல்லையா அதுக்கப்புறம் மயில் போல ஆடினால் ஆடினாள்னு பொருள் வருது இல்லையா அதே போல மீன் போல கண் இல்லையா மீன் அப்படி சொல்றோம் இதே போல ஆடினால் அந்த பொருளை என்ன சொல்லுவாங்கன்னா ஓமேயம் அது ஒரு செய்யுள் உள்ள அந்த ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது ஓமை என்றும் அதோடைய பொருளை ஓமேயும் என்றும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இரண்டு சொற்களை இணைக்க கூடிய போன்ற போல இப்படிப்பட்ட சொல்லை ஓம உருபி என்றும் சொல்லப்படுகிறது புரியுதாமா இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஓம அன்னைக்கு உங்களுக்கு ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க ஒரு பொறை உடைமை அப்படின்னு ஒரு அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அந்த திருக்குறளும் அதோட பொருளும் அதில் என்ன அணி அந்த ஓமை அணி எப்படி வந்திருக்குது ஓமையும் எப்படி வந்திருக்குது ஓம உருவி எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரியா பாருங்கம்மா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாறை தாங்கும் நிலம் போல நிலம்னா பூமி இல்லையம்மா அதாவது இந்த பூமியை தோண்டுபவரை அதாவது பூமி பூமியில அந்த நிலம் நம்ம என்ன பண்ணுவோம் தோண்டுவோம் இல்லையா அப்ப இந்த பூமி என்ன பண்றது நம்ம இந்த நிலத்தை தோண்டும் போது பொறுத்து கொள்கிறது இல்லையா அதே போல நம்ம என்ன பண்ணணுமா நம்ம இகழ்ந்து பேசுவாங்க இல்லையா அப்படி பேசுபவரை நம்ம என்ன பண்ணணுமா பொறுத்து கொள்ள வேண்டும் இப்ப பூமியில நிலம் இல்லையம்மா அந்த நிலத்தை நீங்க பாருங்க தோண்டும் போது அந்த நிலம் வந்து நம்ம நல்ல நம்மளுடைய ரெண்டு காலையும் இந்த பூமியில இந்த நிலத்துல நல்லா ஊன்றி நிற்கிறோம் இல்லையா அப்படி நல்லா ஊன்றி நின் நின்று கொண்டுதான் நம்ம என்ன பண்றோம் இந்த நிலத்தை தோன்றோம் அப்போ அந்த நிலத்துக்கு பூமிக்கு கோபம் வருதா வரல அது பொறுமையாக பொறுத்து கொண்டே இருக்குது இல்லையா அதுக்கு கோபம் வந்து அதை என்ன பண்ணும் பூமி ரெண்டாக பொழந்துரும் நம்ம உள்ள போய் என்ன பண்ணிடுவோம் மாட்டிப்போம் இல்லையா அது மூடிடும் ஆனால் இந்த பூமியானது என்ன பண்ணுது அதை தோண்ட தோண்ட பொறுத்து கொண்டே இருக்குது இல்லையா அதே போல நம்ம என்ன பண்ணணுமா நம்மளை இகழ்ந்து பேசுபவரை நம்ம என்ன பண்ணணும் வேண்டுமா பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குரலுடைய பொருள் இதுல பாத்தீங்கன்னா பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் என்பது ஓமை அதாவது அகழ்வாரி தாங்கும் நிலம் போலன் வந்திருக்கு இல்லையா அதாவது பூமி ஆமா அந்த பூமி நம்ம தோண்டும் அது என்ன செய்து பொறுத்துக்கொள்கிறது இல்லையா அந்த வாக்கியம் தான் என்னது ஓமை அடுத்தது பாத்தீங்கன்னா நான் அதே போல நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா நான் இப்ப சொல்லிருக்கிறது அது போலன்னு சொல்லியிருக்கேன் அதாவது பூமியை தோண்டும் போது அந்த எப்படி பொறுத்து கொள்ளுதோ அதே போல நம்மை ஒருவர் இகழ்ந்து பேசும் போது நம்மை நாம் என்ன பண்ண வேண்டுமாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இதோட பொருள் இல்லையா அப்போ பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் என்பது என்ன ஓமை இல்லையா அதுக்கப்புறமா நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்றோம் இல்லையா இதை வந்து ஒப்பிடுறோம் எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க இந்த பூமிக்கு என்ன பண்ணிருக்காங்க நம்ம இகழ்ந்து பேசுபவரை ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது இல்லையா பூமி எப்படி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதோ அதே போல நம்மை இகழ்ந்து பேசுபவரை நாம பொறுத்து கொள்ள வேண்டும் என்று இந்த பூமிக்கு நம்ம இகழ்ந்து பேசுபவரை ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது ஓகேவா அப்போ அது என்னது ஓமேயம் கரெக்டா இதுல அது போல அப்படின்னு ஒரு சொல் வந்திருக்கா வந்திருக்குது அந்த திருக்குறளை பாருங்களாம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்போ இந்த அகழ்வார் அந்த பூமி தன்னை தோண்டுபவரை தாங்கி கொள்ளுகிறது இல்லையா அது போல நல்லா புரிஞ்சுக்க அது போல நம்ம என்ன பண்ணணும் நம்மை இகழ்பவரை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் அந்த போல அந்த நல்ல பருமோ அந்த திருக்குறள்ல மூன்றாவது அதாவது நிலம் போல சேர்ந்து வருது இல்லையா அந்த சொல்லு போல வந்து வெளியில தெரியுது போல நாங்க இருக்குது இல்லையா போல இது இது இப்படி வெளியில வெளிப்படையாக அந்த போல அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம உருவு தெரிகிறதுனால தான் இது ஓமை அணி ஆகும் நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது அப்படின்னு சொல்றது வந்து என்னதுமா உவாமை இல்லையா அப்போ அது போல இல்லையா அது போல நம்மை இகழ்ந்து பேசுபவரை நம்ம என்ன பண்ண வேண்டுமா பொறுத்து கொள்ள வேண்டும் இல்லையா அது உவாமேயம் அது வந்து அதோட பொருள் உவாமேயம் இங்க என்ன வந்திருக்கு போல போலன்னு வந்திருக்கு இல்லையா அது என்னது உவாமை உருபு கரெக்டா அப்போ முதல்ல எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்களோ அது ஓமை அதோட பொருள் ஓமேயம் இணைக்கக்கூடிய அந்த சொல்லு வந்து என்னது ஓமை உருபு இது போல அதை ஒப்பிட்டு சொல்றாங்களே அது போலன்னு சொல்லக்கூடிய அந்த சொல் என்னது ஓமா ஓம உருபு அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பாடல்ல ஓமையும் ஓமேயும் வந்து ஓம உருபு நான் சொன்னே அதுல நிலம் போல அந்த போல அப்படி சொல்லக்கூடிய ஓம உருபு வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இது என்ன அணி ஓம அணி எனப்படும் இதே போல இந்த ஓம உருபு வந்து நிறைய சொற்கள் இருக்குது என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போல புறைய அன்ன இன்ன அற்று இற்று மான கடுப்ப ஒப்ப உருளை போன்ற இல்லையா இதெல்லாம் என்னது ஓம உறுப்புகள் ஓகேவாமா இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து இரண்டாவது அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி ஓமை அணியை மறக்க தான் வரும் ஓகேவா நம்ம பார்க்க எடுத்துக்காட்டு ஓமையண்ணி இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கல்வி அப்படின்னு சொல்லக்கூட ஒரு அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக கொடுத்துருக்காங்க அந்த பொருளுக்காக பாருங்கம்மா தொட்டனைத்து ஊறும் மணர்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு அதாவது தொட்டனை தூரும் மணர்க்கேனி மாந்தற்கு கற்றணை தூறும் அறிவு இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் கேணினா என்னது கிணறு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா கேணினா என்னது கிணறு இந்த கிணறு நீங்க பாத்தீங்கன்னா தோண்ட தோண்ட என்னது ஊறிக்கொண்டே இருக்கும் நீர் ஊறிக்கொண்டே இருக்கும் இல்லையா அதே போல மனிதர்கள் அதாவது அதே போல நம்ம எல்லாரும் கற்க கற்க நம்முடைய அறிவு என்ன செய்யுமா பெருகி கொண்டே இருக்குமா ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா எப்படி ஒரு கிணற்றை நம்ம தோண்ட தோண்ட நீர் ஊறிக்கொண்டே இருக்கிறதோ அது போல மனிதர்கள் கற்க கற்க அவர்களுடைய அறிவு என்ன பண்ணுமா பெருகி கொண்டே இருக்குமா இதுதான் அதோடைய பொருள் இதில் நீங்க பார்த்தீங்கன்னா தொட்டனை தூரும் அப்படின்னு மணற்கேணி இருக்கு இல்லையா அது என்னது ஓமை இல்லையா அதற்கு ஏதோ ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அது போல மனிதர்களாகிய நாம் அல்லது மாந்தர்களாகிய நாம் என்ன பண்ண வேண்டுமா நிறைய கல்வி அதாவது நிறைய கற்கும் போது அதோடைய அளவு என்ன பண்ணுமோ அறிவு பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒப்பிட்டு சொல்றாங்க இது ஓமேயம் நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி என்பது என்னது உவமை முதல்ல வரக்கூடிய லைன் என்னது உவமை அடுத்து வரக்கூடிய லைன் என்னது அடுத்து என்ன வந்திருக்குது மாந்தர்க்கு கற்றணைத்து ஊரும் அறிவு இல்லையா அதாவது அந்த திருக்குறள்ல முதல்ல வரக்கூடிய லைன் உவமை அதாவது உங்களுக்கு புரிதுக்காக சொல்றேன் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அதாவது அந்த எதை ஒப்பிட்டு சொல்றாங்களோ அது உவமை பொருள் உவமேயம் அதுல வரக்கூடிய அந்த கனெக்டிங் வேர்ட் அதாவது இணைக்கக்கூடிய தான் நம்ம என்ன சொல்லணும் ஓம உருபுன்னு சொல்லணும் இப்போ உங்களுக்கு புரியுதற்காக நான் இன்னொரு ஈஸி மெத்தட் என்ன சொல்றேன்னா முதல்ல வரக்கூடிய லைன் என்னதுமா ஓமை அண்ணி இல்லையா ரெண்டாவது வரக்கூடியது என்னது ஓமேயம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா எந்த இடத்துலாவது போல போன்ற புறைய அண்ண அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்லு இருக்கு அந்த திருக்குறள்ல இல்லையா அப்படிப்பட்ட எந்த ஒரு சொல்லும் வெளிப்படையாக இல்லை அந்த திருக்குறளை தெரியல ஆனா உள்ள ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது எப்படி எப்படி ஒரு கிணற்றில் நீர் இறைக்க இறைக்க ஊறிக்கொண்டே இருக்கிறதோ அது போல மனிதர்களாகிய நாம் அல்லது மாந்தர்களாகிய நாம் என்ன பண்ணணும் அதிகமா கல்வி கற்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்முடைய அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கிணற்றுக்கு மனிதருடைய கற்கும் திறனை வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனா அது எப்படி சொல்லலை வெளிப்படையாக சொல்லல அந்த திருக்குறளை எந்த இடத்துலயுமே போல போன்ற புரைய அப்படிப்பட்ட எந்த ஒரு சொல்லுமே வரல ஆனா நம்ம முதல்ல பார்த்த திருக்குறள் எப்படி வந்தது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல போலன்னு வெளிப்படையா அது திருக்குறளையே வந்துச்சு ஆனா இந்த திருக்குறள் அப்படிப்பட்ட எந்த ஒரு ஓம உருவும் வெளிப்படையாக வரல இப்படி வெளிப்படையாக வராம மறைந்து வந்திருக்கிறதுனால இது எடுத்துக்காட்டு ஓமை அணி ஆகும் ஓமை அண்ணினா ஓம உருவு வெளிப்படையாக வந்தா அது ஓமை ஓமையண்ணி அத ஓமை உருவு மறைந்து வந்திருந்தா அது எடுத்துக்காட்டு அண்ணி மறக்கவே கூடாதுமா இப்ப நம்ம ரெண்டு பார்த்துட்டோம் இல்லையா இப்ப மூன்றாவது நம்ம பார்க்க போறது இல்பொருள் அண்ணி என்ன பார்க்க போறோமா இல்பொருள் இல் இல்பொருள் ஓம அண்ணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மாலை நேரத்தில் சாயங்காலத்துல வெயில் இருக்கும் இல்லையா அந்த வெயில் வந்து எப்படி இருக்கும் ஒரு மாதிரி ஹம் லைட்டா ஒரு எல்லோ கலர் சைஸ்ல ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஏன்னா சூரியன் மறைய போற நேரம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த மலைத்தூரல் போடும்போது பொன்மலை பொழிந்தது போன்று தோன்றுமா எப்படி தோன்றுமா அதாவது இந்த மாலை வெயில்ல வந்து மலைத்தூரல் போடும்போது எப்படி தோன்றுமா பொன்மலை எங்கையாவது எந்த நாட்டிலையாவது பொன்மலை பெஞ்சிருக்குதா இல்ல இல்லையா பொன்மலை ஒன்று பெய்யவே செய்யாது அது நடக்காத காரியம் அதே போல பாருங்க காளை கொம்பு காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்ததா குதிரை முளைத்த சாரி கொம்பு முளைத்த குதிரை இருக்குதா இல்ல அதுவும் நடைபெறாத ஒரு செயல் அதாவது நடைபெறாத ஒரு செயலை நடைபெற முடியாத உள்ள அதாவது இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதுதான் பொருள் ஓமை அண்ணி நல்லா பாருங்கம்மா பொன்மலை பொழிந்தது பொன்மலை பொழியுமா பொழியாது இல்லையா கல்மலை வேணும்னா பொழியும் பனிமலை வேணும்னா பொழியும் ஆனா பொன்மலை இதுவரை பொழிஞ்சதை நம்ம பார்த்ததே இல்லை இல்லையா அது இல்லாத ஒன்று அதே போல குதிரைக்கு கொம்பு முளைக்குமா இல்ல இல்லையா குதிரைக்கு கொம்பு இருக்காது அப்போ இந்த தொடர்ல பார்த்தீங்கன்னா பொன்மலை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை போல் இது என்னது ஓமை இல்லையா இந்த உலகில் பாத்தீங்கன்னா பொன் மழையாக பொழிவதும் கிடையாது அதே போல கொம்பு முளைத்த குதிரையும் கிடையாது இப்படி இந்த உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது தான் என்னது இல்பொருள் ஓமையணி ஆகும் திரும்ப இருக்க நான் சொல்றேமா அணி என்றால் அழகு என்று பொருள் இல்லையா அதாவது ஒரு செய்யுளில் பொருளாலும் அழகு பெற செய்வது என்னது அணி ஆகும் இந்த அணில பாத்தீங்கன்னா ஓமை அணி ஓமை அணி வந்து ஒப்பிட்டு கூறப்படுகிறது இல்லையா ஒன்றுடன் இன்னொன்றை ஒப்பிட்டு கூறப்படுகிறது அதுல முதல்ல சொல்ல ஒப்பிட்டு கூறப்படுவது வந்து என்னது ஓமை இல்லையா அதோட பொருள் என்னது உவமேயம் அதுல வரக்கூடிய அந்த போல போன்ற இல்லையா இணைக்கக்கூடிய அந்த சொல்லு வந்து என்னது உவம உறுப்பு இதுல வந்து நீங்க என்ன சொல்லப்படுகிறது அப்படி அணி என்ன அப்படின்னு உள்ள ஓம உருவு வெளிப்படையாக வந்தால் அது என்னது ஓம அணி என்று சொல்லப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா ஓம அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த ஓம உருவு வெளிப்படையாக வந்தால் அது ஓமை அண்ணி ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓம உருப்பு மறைந்து வந்தால் அது என்னது எடுத்துக்காட்டு ஓமையண்ணி இதுக்கு இந்த இவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இல்லையா அடுத்த இல்பொருள் ஓம அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகில் இல்லாத ஒன்று நடைபெற முடியாத ஒன்றை கூறுவது தான் என்னது இந்த இல்பொருள் ஓமை அணி ஆகும் சரியாமா இப்ப நம்ம இந்த அணி இலக்கணத்துல மூன்று அணிகளை பற்றி படிச்சிருக்கோம் இது முக்கியமானதுமா நீங்க காலேஜ் படிக்கிறது வரைக்கும் இந்த அணி இலக்கணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நீங்க இதை புரிஞ்சு படிச்சுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் சரியாமா இப்ப நம்ம இந்த பாடத்துல உள்ள மதிப்பெட்டு விட பாக்க போறோம் சரியா தான் குருவினா இருக்குது வேற எந்த ஒரு வினா விடவும் இதுல கிடையாதுமா முதல்ல நம்ம இப்ப பார்க்க போறது குருவினா குருவினா ஒன்றுமா ஓம விளக்குக இது நம்முடைய பாட புத்தகத்துல பதினாறுலயே இருக்குதுமா இரண்டாவது பத்தியில இருக்குது சரியா அது என்ன இருக்கு பாருங்கம்மா ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை ஓமை அல்லது ஓமானம் என்பர் ஓமையால் விளக்கப்படும் பொருளை ஓமேயம் என்பர் இந்த தொடர்களில் வந்துள்ள போல ஆகும் ஓகேவா இரண்டாவது ஓமை அணிக்கும் எடுத்துக்காட்டு ஓமை அணிக்கும் உள்ள வேறுபாடு யாது நான் அதான் சொன்னேன் ஓமை அணினா என்னது ஓமை உருவு வெளிப்படையாக வந்தால் ஓமை அணி அப்புறமா எடுத்துக்காட்டு ஓமை அணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஓமை உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி ஆகும் இது ரொம்ப சிம்பிள் நான் தாம் படிக்கிற ஒரு பாடலில் வந்து வெளிப்படையாக வந்தால் அணி உவமை அணி ஓம் ஓம உவம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்து உவமை அணி ஆகும் இல்லையா வெளிப்படையாக வந்தால் அது என்ன சொன்ன உவமை அணி மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையண்ணி ஆகும் சரியாமா இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதாவது ஓமை எது ஓமேயம் எது ஓம உருவி எதுன்னு நீங்கள் அதை கண்டறிந்து பிரித்து எழுதணும் இப்போ இங்கே வந்து ஒரு வாக்கியம் கொடுத்துருக்கு பாருங்கம்மா மலர் பாதம் இது எப்படி நீங்க பிரிப்பீங்க ஓமை எது மலர் ஓமேயம் எது பாதம் அது நடுவில் ரெண்டு இணைக்கக்கூடிய ஒரு சொல் எது அன்ன இல்லையா அதே போல பாருங்க தேன் போன்ற தமிழ் தேன் என்னது தமிழ் அந்த போன்ற போன்ற என்னது இடைக்கக்கூடிய சொல் வந்து புலி போல பாய்ந்தான் சோழன் இல்லையா அதுல புலி என்னது ஓமை அப்புறமா பாய்ந்தான் சோழன் இல்லையா சோழன் தான் பாய்ந்தான் அப்ப ரெண்டுமே ஒரையுது அப்ப அது உமேயம் போல அது ஓம உருபு மயில் ஒப்ப ஆடினால் மாதவி மயில் என்னது ஓமை ஆடினாள் மாதவி அது என்னது ஓமேயம் மயில் ஒப்ப ஒப்ப இருக்கு ஒப்பதா என்னது ஓம உருபு புரிஞ்சிச்சோமா அந்த ரெண்டு சொற்களுக்கு நடுவுல வரக்கூடிய அந்த இணைக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் என்னது ஓம உருபு மறந்துட கூடாதுமா இந்த இலக்கணம் அணி இலக்கணம் ரொம்ப முக்கியமானது நீங்கள் நல்லா படிச்சுக்கணுமா இந்த வீடியோ வந்தோன்னே இதில் இருக்கக்கூடிய குறிவினாவை உங்களுடைய வகுப்பு பாட நோட்டில் நீங்கள் எழுதிக்கணும் சரியாமா இதை நீங்கள் படிக்கணும் டெய்லி உள்ள பாடத்தை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டெய்லி உள்ள பாடத்தை நீங்கள் படிங்க வீடியோவையும் நீங்கள் கண்டிப்பாக எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு அது மிகவும் புரோஜனமாக இருக்கும் இல்லையா நீங்கள் வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிங்க இதோடு நமக்கு இந்த வகுப்பு நிறைவடைந்தது மீண்டும் மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி